Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. ரெண்டு மூணு நாள் இருக்கிற அந்த கான்ட்ரவர்சியில சரியா படம் வேணாம், எதுக்கு எடுக்கிறீங்க, சொத்து செய்யறீங்க, சம்திங். ஓகே, நல்ல ஐடியா தான் விஷால் நான் சொன்னது. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். மெடல் இருக்கிற எல்லாரை பத்தி தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம் மெம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ மாறி மாறி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதும் தேங்க் பண்ணிக்கிறதும் தொடரும். இந்த எனக்கு எண்டே கிடையாது, எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமா தொடர்ந்து சின்ன சின்ன படங்களை தான் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்றது இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். அதுல தரமான படங்கள் வரும்போது அதுக்கு ஊடகத்துறையிலிருந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றத நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அதாவது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நல்ல படத்துக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ, எப்படி பெரிய படங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த விளம்பரமும் தேவைப்படுறதில்ல, அதுக்கு ஈவெண்ட்ஸ் கூட நடக்கிறதில்ல, அதுக்கும் நீங்க கொடுக்குற சப்போர்ட் கொடுப்பீங்க. ஆனா எங்களுக்கு நாங்க கூப்பிடுற சின்ன இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. இந்த படம் எனக்கு எண்டே கிடையாது, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். அதாவது இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு தான் ஷோ பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா 2-3 ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 11-12 ஷோ ஸ்டார்ட் பண்ணி அதை 1.5 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 4 மணி வரைக்கும் உட்காந்து இந்த டீமோட இன்டராக்ட் பண்ற அளவுக்கு இந்த படம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு. இது நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதா இல்ல, அது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் மெசேஜ் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 2 hours ரொம்ப கனெக்டடா வைக்க ட்ரை பண்ணிருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையை என்டர்டெயின் பண்ணிச்சு. 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது அக்டோபர் 6, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணுவோம். கண்டிப்பா பார்த்துட்டு ஊடகத்துறை நண்பர்கள் உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென் இந்த படம் இப்போ ரீசெண்டா இருக்கிற 2-3 நாள் இருக்கிற அந்த கான்ட்ரவர்சியில இந்த படத்தோட டீமும் ஒரு இம்பாக்ட் அதுக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது 2-3 நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா படம் வேணாம், எதுக்கு எடுக்கிறீங்க, சொத்து செய்யறீங்க, சம்திங். ஓகே, நல்ல ஐடியா தான் விஷால் நான் சொன்னது. அதே படத்தோட ப்ரொடியூசரும் இந்த படம் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போதும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எவ்வளவு ரிஸ்கியா போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட மல்டி குரோர் ப்ராஜெக்ட் தெரியும் எங்களுக்கு. அது இந்த படம் நல்லபடியா வந்ததுனால ஆல் ஹாப்பி. இப்போ அங்க கொடுத்துருக்க அட்வைஸா எடுத்துக்கிறதா அல்லது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. லைக் எங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, சின்ன படங்களை தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் ஓடிடி பக்கம் இப்ப போகவே முடியல. ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டிய கோஆர்டினேட் பண்றதா இருக்கட்டும், படத்துல நடிச்சவங்களை வர வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிளெஸிங்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் அழகா கொண்டு போய் சேர்த்துறீங்க. நல்லா இருந்துச்சுன்னா மக்களும் அதை செலிப்ரேட் பண்றீங்க. எங்களோட படங்கள் ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன ஊமைச்சனா இருக்கட்டும், இறுதி பக்கம், இந்த மாதிரி படங்கள் இப்ப ரீசெண்டா வந்து சிறுவன் சமையல் அதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஸ்டில் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட ரிவ்யூஸையும் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க முடியும். ஆனா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது சேலஞ்சஸ் இருக்கு, கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரெக்கவர் பண்றாங்கன்ற சேலஞ்சஸ் இருக்கு. ஆனாலும் அதிகமா இண்டஸ்ட்ரிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இது மூலமா நிறைய பேர் பயன்படுறது சின்ன படங்கள் மூலமா தான்ன்றது யாரும் மறக்கவே முடியாது டோட்டலாவே. அந்த வகையில் இந்த படம் இணையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான படத்தை வெளியிடுறதுக்கு அதுக்கு வணிக ரீதியாக மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் மிஸ்டர் கார்த்திக், அவங்களோட மென்டர்ஸ் மிஸ்டர் சக்தி, தீபக் அண்ட் டீம் மெம்பர்ஸ், மிஸ்டர் பெருமாள் அண்ட் ஆல் அதர்ஸ். ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ரொம்பவே ஒரு பிளசண்டான டெக்னிக்கல் குரூப். நான் அவங்க எல்லாருக்கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா சொல்லணும். கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா. அதில் எங்களோட பங்களிப்பு இருக்கிறத ஹாப்பி. இதை எனக்கு ரெஃபர் பண்ண எலிசபெத் மேமுக்கு மனமார்ந்த நன்றி. இதுக்கப்புறம் அந்த படத்தோட தொடர்ந்த நல்ல நல்ல கேஷன்ல நாங்களும் கூட இருப்போம் நம்புறேன். பெரிய பெரிய கம்பெனிஸ் 2-3 பேர், ஈவன் இன்னைக்கு டாப் நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ பேசிட்டு இருந்த மென்டர் மிஸ்டர் சக்தியோட கிளாஸ்மேட், டாப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் இண்டஸ்ட்ரியை கையில் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி இதெல்லாம் தாண்டி இங்க கிட்ட அந்த படத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பெருமையா நினைக்குது. இந்த படத்துக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுக்குமாறு மனமார்ந்த கேட்டுக்கொள்கிறேன். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஜெனீஷ் ப்ரோ. சரிங்க, நீங்கள் பெரும்பாலும் வந்து சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ விஷால் சார் ரீசெண்டாக வந்து 4 கோடி வச்சுருந்தா ப்ரொடியூஸ் பண்ண வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? அப்படிங்கும் போது விஷால் இப்படி பேசுறது சரியா? சரியா தவறான்றது அது ஒரு பெரிய டாபிக், அதுக்கு டைம் இருக்காது. நான் சுருக்கமாக என்னோட வியூ சொல்லிக்கலாம். அது ஃபஸ்ட்டு அதை கேட்டதுமே எப்படி தோணுச்சுன்னா, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக, ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவராக இருந்திருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஆக்டராகவும் ஜெயிச்சுட்டு இருக்காரு. இந்த படம் ரொம்ப, அந்த ஜேர்னி ரொம்ப பெருசு, மார்க் ஆண்டனியோட ஜேர்னி ரொம்ப பெருசுன்றது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்ட்ரகிளிங்க்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, பெரிய வெற்றி அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவர் ஒரு நல்லெண்ணத்தில் தான் அதை சொல்ல வந்திருக்கார். இங்கே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் இன்னும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மீனிங்லாம் சொல்ல வந்திருக்காரு. ஆனால் அதை யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 டேஸாக பயங்கர கோவத்தோட நண்பர்கள் என்கிட்டே கேள்விகள் கேட்டாங்க. இப்போ நீ சின்ன படம் தானே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க, பிலோ 5 crores,
பிலோ 50 lakhs, 10 lakhs ஃபர்ஸ்ட் காப்பி, இந்த மாதிரி படங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி படங்களும் ஜெயிச்சிருக்குது, அதையும் சொல்லணும். அங்கே இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் 2020 டே நைட்னு ஒரு படம், 10 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட படத்தை இதே ப்ரெஸ் கிட்டே நாங்கள் காட்டி அந்த படம் வணிக ரீதியாக ஜெயிச்சுது. அதே நேரத்தில் ஒரு 5+ crores ஒரு படம், பேர் சொல்ல முடியாது இப்போது, அந்த படத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ரிலீஸ் பண்ணோம். வெறும் 10 லட்சம் தான் வந்துச்சு. ஸோ ஃபைனலி கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்ததும், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோன்றத பொறுத்து தான் அக்செப்ட் ஆகுது. வணிக ரீதியாக நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது. திரு விஷால் அவர்கள் சொன்னது என்னோடய பார்வையில் அது அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், ப்ளஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு ஒரு அட்வைஸ் பண்ண நினச்சிருக்கலாம். அதை எங்களால் எல்லாராலும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சிறு படங்கள் தான் இன்றைக்கி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பெரிய ஒரு வேலைவாய்ப்பை, இன்றைக்கி ஒரு வணிகத்தை அதிகமாக கொண்டு வரது நான் நம்புகிறேன். பெரிய படங்கள் அதுக்கான விஷயம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி மீடியாவில் பார்க்கும்போது அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பெருசாக தேவையில்லையே. நம்ம ஜஸ்ட் ஒரு செலிப்ரிட்டி வந்து இதே ஸ்டேஜில் தான் அவங்களும் பேசினாங்க, தேவையில்லை. இதுக்கு அது பெரிய விளம்பரம் இல்லை. அவங்க வந்து ஸ்டேஜில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் கவர் ஆகிடும். அதுக்கான மார்க்கெட்டிங் தானாகவே நடந்துருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிறிய படங்கள் நிறையா வரணும். தினேஷ் அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னார், 300 படத்துக்கு மேலே வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதனால் வந்து படத்தை வந்து உங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அந்த நல்ல இடத்துல தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லாருமே வந்து தவறாக சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கன்வே பண்ண வரீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, நான் தவறாக சொல்லவே இல்லை. இல்லை, சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். ஆமாம், நண்பர்கள் அவங்களோட குமரல் எல்லாமே சிறிய படங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க, அதில் நடிச்சுட்டு இருப்பாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆதங்கம். நாங்கள் சிறிய படங்களை கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது தப்பாக சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் டிமோட்டிவேட் ஆவாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அது நல்ல கண்டெண்டாக இருக்கலாம், அது பெருசாக வணிக ரீதியாக ஜெயிக்கலாம். இப்போது ரீசெண்டாக பார்த்துட்டிங்க இல்லையா, டாடாலேருந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, குட் நைட் இருந்து லிஸ்ட் இருக்குது, எல்லாமே பிலோ 5 crores அந்த ரேஞ்சில் எடுக்கப்பட்ட படங்கள் பெருசாக வருவாய் ஈட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை டிமோட்டிவேட் பண்ண வேண்டான்றது தான் இந்த சர்க்கிளோட ஒரு வாதமாக இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி தான், மீன் பிடிக்க போகும்போது பெரிய போட்டில் போய் பெருசாக அள்ளிட்டு வரலாம், சின்ன ஒரு படகில் போயிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அள்ளிட்டு வரலாம். எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆகிறாங்கன்றது தான். ஸோ கரெக்டான கண்டென்ட்டாக இருக்கும்போது அது சேர்ந்துருன்றது என்னோடய கருத்து. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.